ஸ்டேட் பேங்க்ல எப்படி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இது குறித்த விவரங்களை தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். பேங்க்கில் அதுவும் முக்கியமாக ஸ்டேட் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கல அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுனால பெரிய அளவிலான அபராத தொகை அவங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லாததுனால கிடைத்த அபராதம் மட்டுமே இந்த வங்கிக்கு கோடிக்கணக்கில், அதுவும் நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எப்படி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். நிச்சயமாக ஓப்பன் பண்ணலாங்க, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் பிஎஸ்பிடி வங்கி கணக்குன்னு சொல்லுவாங்க, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் செஞ்சீங்கன்னா எந்தவித மினிமம் பேலன்ஸும் நீங்கள் வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் வங்கி கணக்கில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அதிகபட்ச தொகையும் வச்சுக்கலாம். மற்ற சேமிப்பு கணக்குகளுக்கு இருக்கிற மாதிரியே இந்த வங்கி கணக்கிற்கும் உங்களுக்கு டெபிட் கார்டுகளை கொடுப்பாங்க. இதற்கு எவ்வித கட்டணமும் இல்லை அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல். அதே போல் ஆன்லைன் பண பரிவர்த்தனை நீங்கள் செய்கிறப்போ எந்த விதமான கட்டணமும் இதற்கு வசூலிக்க மாட்டாங்க. காசோலைகளை நீங்கள் டெபாசிட் செய்வதற்கும் பணமாக மாற்றுவதற்கும் எந்தவித கட்டணமும் இதற்கு வசூலிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், இந்த அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பண பரிமாற்றத்தை ஒரு மாதத்திற்கு 4 முறை மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். 5வது தடவை நீங்கள் மேற்கொள்ளணும்னா அடுத்த மாதம் வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சலுகையும் இருக்குதுங்க. 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருப்பு வச்சுருந்தீங்கன்னா அந்த இருப்பு தொகைக்கு வருடத்திற்கு 3.5% வட்டியும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் தான் பிஎஸ்பிடி வங்கி கணக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலையும் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். ஸ்டேட் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலை நம்ம இப்போ கொடுத்தாச்சு. தேவையானவங்க ஓப்பன் பண்ணிக்குங்க. எப்போதுமே ப்ரைவேட் பேங்கை விட இந்த மாதிரியான கவர்மெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறது ரொம்ப பெனிஃபிட் தான்.